ஞான வழியில் போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் மேகசின். அருளாளர்கள் 1000, ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. மூளையை பாதிக்கும் 10 பழக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில சாப்பிடாம இருக்கிறது. காலையில் சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் குறைவான அளவு சர்க்கரை இருக்கும். இது மூளைக்கு தேவையான சக்தியையும் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்காம மூளையுடைய அழிவுக்கே காரணமாயிருது. அதே போல மிக அதிகமாகவும் சாப்பிட்றது இது மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் இறுக காரணமாகி மூளையுடைய சக்தி குறைவுக்கு காரணமாகுது. புகைப்பிடித்தல் மூளை சுருங்கவும் அல்சமைஸ் வியாதி வர்றதுக்கான காரணமாகவும் இருக்கு. நிறைய சர்க்கரையை சாப்பிட்றது. நிறைய சர்க்கரை சாப்பிட்றதால புரோட்டீன் நம்மளுடைய உடலில் சேர்வதை தடுக்குது. இதோட மூளை வளர்ச்சியும் பாதிப்படையுது. மாசு நிறைந்த காற்று. மாசு நிறைந்த காற்றை சுவாசிக்கிறதால நமக்கு தேவையான ஆக்சிஜனை நாம் பெறுறது தடையாகுது. மூளைக்கு ஆக்சிஜன் செல்லலை அப்படின்னா மூளை பாதிப்படையும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. நல்ல தூக்கம் நம்மளுடைய மூளைக்கு ஓய்வு கொடுக்கும். வெகு காலம் தேவையான அளவு தூங்காமல் இருக்கிறது மூளைக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். தலையை மூடிக்கொண்டு தூங்குறது. தலையை மூடிட்டு தூங்குறது போர்வைக்குள்ள கரி அமில வாயுவை அதிகரிக்க வைக்குது. இது நீங்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை குறைக்குது. குறைவான ஆக்சிஜன் மூளையை பாதிக்கும். நோயுற்ற காலத்தில் மூளைக்கு வேலை கொடுக்கறது. உடல் நோயுற்ற காலத்தில் ரொம்ப அதிகமாக மூளைக்கு வேலை கொடுக்கறதும் தீவிரமாக படிக்கிறது மூளையை பாதிக்கும். உடல் சரியானதுக்கு அப்புறமா மூளைக்கு வேலை கொடுக்கணும், அதுதான் சிறந்தது. மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. மூளையை அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய சிந்தனையை மேற்கொள்றதால மூளையில் புது புது இணைப்புகள் உருவாகுது. அதனால் மூளை வலிமையான உறுப்பாக ஆகுது. பேசாமல் இருக்கிறது. அறிவுபூர்வமான உரையாடல்களை மேற்கொள்வது மூளையின் வலிமையை அதிகரிக்கும். ஞான வழியில் போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் மேகசின். அருளாளர்கள் 1000, ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.